السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله الله من أرلال அதிகாலை எழுந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சஜ்தா செய்கிற உயர்ந்த நற்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வாழும் காலம் முழுவதும் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உயர்ந்த நசீபை தருவானாக. நம்முடைய விவாதத்திலே கபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பொருட்டால் எல்லா நலவுகளையும் தருவானாக. எல்லா தீங்களுக்கும் பாதுகாப்பாக நண்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பொன்மொழிகளை தினந்தோறும் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வபாரிக் வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நேரடியார்களே, அன்பு சொந்தங்களே, முஆத் ரலியல்லாஹு என்கிற நபித்தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 விதமான உபதேசங்களை செய்தார்கள். அவற்றில் 7 நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். 7 செய்திகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. 8வதாக நபி அவர்கள் செய்த உபதேசம், வா அன்ஃபிக் அலா ஐயாலிக்க மின் தௌலிக்க, உன்னுடைய குடும்பத்தாருக்கு முடிந்த அளவு சக்திக்குட்பட்டு நீ செலவு செய்துகள். உன்னுடைய குடும்பத்தாருக்கு முடிந்த அளவு அதிகப்படியாக உள்ளதிலிருந்து நீ செலவு செய்துகள் என்று 8வது உபதேசத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாகவே குடும்பத்தாருக்கு செலவு செய்கிறது இயற்கையானதுதான். ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய சம்பாத்தியம், நாம் படக்கூடிய கஷ்டம், இவை அனைத்தும் நம்முடைய குடும்பத்தாருக்குத்தான். அப்படி இருந்தும் நபி அவர்கள் தனியாக இந்த செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அதிலே பல்வேறு சிறப்புகளும் நன்மைகளும் அடங்கியிருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு ஆண்களுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கிறது என்பது வாஜிபான காரியம், கடமையான காரியம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பெண்களுக்கு பொறுப்புதாரிகள். அதற்கு காரணம் என்ன? பிமா ஃபத்தலல்லாஹு பஅலஹும் அலா பஅல், அவர்களை சிலரை விட நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோமே. அது சில காரியங்களில் பெண்களை விட ஆண்கள் சிறந்தவர்கள், அறிவில் பலத்தில் ஆண்கள் பெண்களை விட சிறந்தவர்கள். பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு கொஞ்சம் கூடுதலான அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறார். சக்தி பலம் இதுவும் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அதிகம். அப்போ இந்த மாதிரி சிறப்பு பெண்களை காட்டிலும் இருப்பதனாலையும், அடுத்து அபிமா அன்ஃபகூ மின் அம்வாலிஹிம், ஆண்கள் அவர்களுடைய பொருளிலிருந்து செலவு செய்வதின் காரணத்தினாலும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழிப்பது என்பது வாஜிபு என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் இந்த காரணத்தை சொல்லி செலவழிக்கிறாங்க. அவங்க சிறந்தவர்களாக இருக்கிறதுனால பெண்களை ஆண்கள் நிர்வகிக்கக்கூடிய என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக ஒரு ஆண் நிக்காக முடிக்க வேண்டுமானால் அதற்கு நிபந்தனை, நிக்காவிற்கு சக்தி பெற வேண்டும். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு சொன்னாலே மகர் கொடுத்து மனு முடியுங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள். இப்போ மகர் எவ்வளவோ, தனக்கு என்ன இருக்கிறதோ அதை ஆண்கள் பெண்களுக்கு மகராக தர வேண்டும். மகர் இல்லாட்டி மனமில்லை.
அந்த மகர் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேறு ஹதீஸ்களில் இப்படி சொல்லுவாங்க, நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். யா மஅஷர சபா, வாலிபர்களே, மனிஸ்தத்தா மின்குமுல் பாஅத்த, உங்களிலிருந்து சக்தி பெறுவீர்களானால் ஃபல்யத்த ஜவ்வஜ், நிக்கா முடிச்சுக்கங்க. ஃபைனவு அகல்தொழில் பசர், பால்வை அது தாழ்த்தும். வாசனுரில் ஃபரஜ், உங்களுடைய மர்மசலத்தை அது பாதுகாக்கும். இப்போ நிக்கா முடிச்சுக்கங்கன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கணும்னு சொல்ல வர்றாங்க. உங்களுக்கு சக்தி உருவாகுமானால், அப்போ சக்தின்னு சொன்னாக்க அதில் என்ன பலம் இருக்கணும், என்ன சக்தி இருக்கணும்னு சொன்னால், குடும்பத்தை கவனிக்கின்ற அளவிற்கு ஒரு ஆணிடத்தில் எல்லா வகையிலும் சக்தி இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் அவன் தானாக உழைத்து சம்பாதித்து குடும்பத்தை காக்கிற அளவிற்கு உண்டான பலம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமான நிக்கா முடிச்சுக்கோங்க. இப்படி நிக்கா முடிக்கிறதா நல்லது, உங்களுடைய பால்வையை தாழ்த்தும், மர்மசலத்தை பாதுகாக்கின்றான். ஒமல்லம் எஸ்தத்தியோ, யாருக்கு அந்த மாதிரி சக்தி இல்லையோ, குடும்பத்தை காக்கிற அளவிற்கு சம்பாதித்து உழைத்து கொடுக்கிற அளவிற்கு வசதி இல்லையோ, அவங்க ஃபாலிஹி பிஸ்ஸௌம், நோன்பு வச்சுக்கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரணத்தையும் சொல்கிறாங்க. ஃபைனலகு விஜாவும், அது உங்களுக்கு எல்லா விதமான இச்சைகளை விட்டு பாதுகாக்கும் என்று சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் ஒரு ஆண் திருமணம் முடிக்க வேண்டுமானால் அந்த திருமணத்திற்கு மிக முக்கியமாக தான் பொறுப்பெடுத்து கொள்கிற அந்த மனைவிக்கு தன்னால் முடிந்த அளவு செலவழிக்க வேண்டும், குடும்பத்தை பாதுகாப்பதற்குண்டான சக்தி பெற வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. ஒரு சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆண் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, நீ எதை சாப்பிடுகிறாயோ அதை உன் மனைவிக்கும் கொடுக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை மனைவிக்கும் கொடுக்கும். நீ எதை உறுத்துகிறாயோ அதை உன் மனைவிக்கும் கொடு. இப்போ நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை மனைவிக்கு தரும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியில் மிக முக்கியமானது. நாம் எந்த அளவிற்கு நம்முடைய உடல் அமைப்பில், நம்முடைய சுவை இன்பத்தில் கவனமாக இருப்போமோ இருக்கிறோமோ, அதே அளவிற்கு நம்முடைய குடும்பத்திற்கும் கவனம் இருக்க வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வேறு ஹதீஸ்களில், உன்னுடைய மனைவிக்கு நீ சம்பாதித்து ஒரு கவளத்தை ஊட்டி விடுவது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. செலவு செய்கிறது அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய கையினாலேயே ஒரு மனைவிக்கு ஒரு கவளத்தை ஊட்டி விடுறது சிறந்ததுங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்கள். தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு மனைவியோடு அன்பாக இருக்கணும், மனைவியினுடைய அந்த கடமையை ஒரு கணவன் எவ்வளோ நிறைவேற்றணுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்கள். இப்போ சம்பாதித்து மனைவியை பாதுகாத்து கொள்வது, மனைவிக்கு உண்டான கடமைகளை நிறைவேற்றுவது நிச்சயமாக கடமை. ஒரு சஹாபிய பெண் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ஹிந்தா பின் உத்துபாங்கிறது அவங்களுடைய பேர். அவங்க வந்து, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் அபு சுஃபியான் ஒரு கஞ்சர கருமையாக இருக்கிறார், என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த அளவுக்கு செலவழிக்க மாட்டேங்கிறார், அதனால் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் தெரியாமல் எடுத்துக்கிறேன், என்னுடைய கணவருக்கு தெரியாமல் என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை நான் அவர்கிட்டருந்து எடுத்துக்கிறேன், இது கூடுமான்னு கேட்குறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கணவர்கள் இப்படி இருந்தால் அப்போது நீங்கள் நியாயமான முறையில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. நியாயமாக உங்களுக்கு என்ன செலவுக்கு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போ என்ன புரியுது, நிக்கா முடித்த பிறகு கணவன் தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றாவிட்டால் மனைவி கணவனுடைய பொருளாதாரத்தை எடுப்பதற்கும் அனுமதி உண்டு.
இந்த ஹதீஸை வீட்டில் சொல்லிக்கிறதா சிரமம், இது நமக்குள்ளே சொல்லிக்கிறணும். ஏற்கனவே பஞ்சாயத்தாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த மாதிரி போயிடக்கூடாது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. அந்த கடமையை நம்ம முன்னாடியே நிறைவேற்றி விட வேண்டும். ஏன்னா இதுக்கும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பெண்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு தூரம் அனுமதி கொடுத்துருக்குறாங்கன்றது நம்ம வெளிப்படுத்தணுன்னு வைங்களேன், ரொம்ப சிரமமாக போயிடும். பெண்களுக்கு அவ்வளோ உரிமையும் அல்லாஹ் அவ்வளவு தூரம் அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காகவே அவ்வளவு தூரம் அல்லாஹ் பேசியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்காங்க, பெண்களுடைய உரிமைகள், கணவன்கிட்ட இருக்கக்கூடிய உரிமைகள், கனவை நிறைவேற்றாத பொழுது அதை மனைவி என்னவெல்லாம் செஞ்சுக்கலாங்கிறதுக்கெல்லாம் மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி குடும்பத்தை கவனிப்பதிலே ஆணுக்கு இருக்கக்கூடிய கடமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. இன்னொரு ஹதீஸில், உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை நீங்கள் மௌத்தாகி உன்னுடைய பிள்ளைகளை வேறு இடத்தில் கையேந்து, வேறொரு இடத்தில் கையேந்தி ஏழையாக தேவையுள்ளவர்களாக மரணிக்க செய்வதை விட அவர்களை தேவையற்றவர்களாக ஆக்கிவிட்டு நீ மரணிப்பது சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொல்கிறான், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. மற்றவரிடத்தில் கையேந்தக்கூடிய நிலையில் உங்களுடைய பிள்ளைகளை வெற்றி செல்வதை காட்டிலும் அவர்களை தேவையுள்ளவர்களாக, எப்போதும் தேவை நிறைவாக, தேவை அல்லாதவர்களாம் பெருடத்தில் கையேந்தவர்களாக நீ விற்று செல்வது சிறந்ததுன்னு சொன்ன செய்தி நம்ம படிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பல்வேறு ஹதீஸில் இதில் உண்டு. ஒரு ஒவ்வொரு கணவனும் செய்யக்கூடிய செலவுகள் அதில் சிறந்தது குடும்பத்துக்கு செலவழிப்பது தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அஃதலு சதக்கா அப்படி ஒரு சின்ன வார்த்தை, சதக்காக்கள்லே சிறந்தது ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவழிப்பது சிறந்ததுங்கிறாங்க. இப்போ இன்னகா வாஜிப், ஏன்னா அது வாஜிப், அது கட்டாயம். ஒருவர் தன்னுடைய மனைவியை கவனிக்காமல், தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்காமல், பிள்ளைகளுக்கு செய்யுடைய கடமைகளை செய்யாமல் ஊர் ஃபுல்லாக விருதாக்கி போடுறார், ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் இறக்கப்படுறார், எல்லாரின் மீதும் அன்பு செலுத்தி எல்லாத்துக்கும் நிறைய செய்கிறார். ஆனால் இங்கே வீட்டில் அந்தம்மா பாவம், சரியான சாப்பாடு இல்லை, பிள்ளைகளுக்கு சரியான உணவு இல்லை, கண்காணிப்பு இல்லை. ஆனால் அவர் எல்லோரும் போடுறாங்க, இவ்வளோ பெரிய தர்மகர்த்தாவாக இருக்கிறாரு, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லோரும் போடுறாங்க, ஆனால் வீட்டில் உள்ள மனைவி திட்டுகிறது என்றால் நிச்சயமாக இவர் சரியான நல்ல மனிதர் கிடையாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் நமக்கு தெரியும், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவங்க யாருன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தார், தன் மனைவியிடத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவங்க அப்படின்னு சொன்ன நபி, வான ஹைருல் யாகினி, நான் என் மனைவிக்கு சிறந்தவன்றான். இப்படி யாராவது சொல்ல முடியுமா, இன்றைக்கி நான் என் மனைவிட்ட நான் சில நல்ல பேர் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 மனைவி இடத்துலையும் வாழ்ந்து 11 மனைவிகளும் நபிகளாரை போழ்ந்திருக்கிறார்கள். சின்ன குறை கூட ரசூலுல்லாஹி சொல்லவே இல்லை. வரலாற்றை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய மனைவியிடத்தில் இருந்த கடமையும் அவங்க செய்த அன்பும் அந்த குடும்ப வாழ்வும், அல்லாஹ் அக்பர், அது ஒரு அலாதியானது. இப்படி உங்களை சிறந்தவங்க மனைவியிடத்தில் சிறந்தவங்க தான் சொன்னாங்க. அப்போ மனைவியிடத்தில் சிறப்பு வாங்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்கிறது தன்னுடைய சக்திக்குட்பட்டு. இந்த ஹதீஸில் மின் தௌலிக்கன்ற வார்த்தை அதுதான் சொல்லுது, உன்னுடைய சக்திக்குட்பட்டு. அதுக்காக சக்தி உட்பட்டுங்கிறதுங்களால் அது அதே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, சக்தியை மீறி கடனை வாங்கி அந்த மாவுக்கு நிறைய நகையை ஜொலிக்க வைக்கணும் எல்லாத்துக்கு முன்னாலுங்கிறது கட்டாயம் இல்லை. வட்டியை வாங்கி கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு நிறைய நகை போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. என்ன இருக்கோ, என்ன சக்தியோ அதை நிறைவேற்றி கொடுப்பது கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆயத்தில் இப்படியும் சொல்கின்றான், மின் தௌலிக்கன்ற அந்த சக்தி உட்பட்டுங்கிறதுக்கு அந்த ஆயத்தை உதாரணமாக எடுத்து சொல்லுகிறேன். வலா தஜால் எதக்க மவுலூலத்தனை இலா உணுக்கிக்க, அதாவது தர்மம் செய்கிறது எப்படி இருக்கணும்டா, தர்மம் செய்கிறத முற்றிலுமாக உங்களுடைய கரங்களை கழுத்தில் இறுக்கமாக கட்டி கொள்ளாதீங்க. அல்லாவுடைய வார்த்தையை கவனிங்க, நுட்பமான ஆயத்துகள். வலா தபுசுத்துவா குள்ளல் பஸ்த், முற்றிலும் ரொம்ப விசாலமாகவும் இருந்துக்கிறாதீங்க. பத்தகோத மலூம மசூரா, பழிக்கப்பட்டவர்களாக கைசேதவான்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அல்லாஹ் இங்கே
அதிகமாக செலவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ரொம்ப செலவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலை, உங்களுடைய கரத்தை கழுத்தில் முற்றிலுமாக இருக்க கட்டிக்கொள்ளாதீங்கிறான். இருக்க கட்டிக்கிறாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன கழுத்தில் இருக்க கட்டிக்கிட்டா ரூகு போயிடும். என்ன வார்த்தை எல்லாம் சொல்கிறான் பாருங்கள், அப்படி இருக்கிறாதீங்க. அதே மாதிரி ஒரேடியாக விசாலமாகவும் விட்டுறாதீங்க. ரொம்ப நான் பெரிய குடைவெல்லு அப்படியே அள்ளி அள்ளி பாவிக்கு குடிக்கிற குடிமனுக்கு எல்லாம் தூக்கி தூக்கி வீசிதாதீங்க. ரொம்பவும் போயிடாதீங்க, ரொம்பவும் கஞ்சனாகவும் இருந்துடாதீங்க. முற்றிலும் கஞ்சமாக எதுவுமே கொடுக்காம தான் மட்டுமே அனுபவிக்கிறதும் தப்பு. செலவழிக்கிறேங்கிற பேரில் அள்ளி வீசி தன்னுடைய குடும்பத்துக்கு பார்க்காம குடும்பத்துக்கு பத்தாத அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகள், அதனால தான் ரசூல் சல்லா செல்லவங்க உன்னுடைய பிள்ளைகளை கடைசியை விட்டு செல்லும்போது யாரிடத்திலும் தேவையில்லாதவங்கள விட்டு செல்லுங்க, அவங்கள ஏழையாக விட்டு செல்வதை விட தேவையற்றவராக விட்டு செல்வது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ செலவழிப்பதிலும் ஒரு கவனம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருக்குறான் சொல்கிறான். ஒரு அற்புதமான செய்தி இது. குடும்பத்தை முடிந்த அளவு கவனிக்கணும். செலவு செய்கிறது மனைவிக்கு கணவன் தான். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப பகிரங்கமாக எல்லா பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா பெண்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறது தப்பே கிடையாது, எல்லோரும் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போகிறான், சரியத்தை பின்பற்றி முறையாக போகலாம், தப்பில்லை. அவசியத்திற்குத்தான் போகணும். மார்க் அறிஞர் சொல்லும்போது அவசியத்துக்குத்தான் ஒரு பெண் சம்பாதிக்கணும். ஏன்னா சம்பாதிப்பது என்பது ஆணுக்குத்தான் கடமை, வாஜிபு. ஆண் அதை செய்யாமல் மனைவி வெளியேற்றது தப்பு. அல்லது மனைவி நானே போவேன், வீட்டில் எல்லா தேவையும் எல்லாம் சரியாக இருக்குது, எல்லா தேவையும் நிறைவேறி விடுகிறது, கணவன் கொடுக்கக்கூடியது எல்லா பிள்ளைகளுக்கு எல்லாம் அலகம்தில்லாம் வீட்டில் இருந்து பிள்ளைகளை கவனிச்சுக்கிறது தான் பெண்ணுக்கு கடமை. இல்லை இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி வெளியே போகிறது, சரியத்தை மீறி போகிறது, சம்பாதிக்கிறது என்பது ஆணை காட்டிலும் பெண்ணால் முடியவே செய்யாது. எல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளவுதான் மனைவி பெண்கள் வெளியேறி சம்பாதிச்சாலும் ஆண்கள் மாதிரி நேரம் கொடுத்து சம்பாதிக்க முடியாது. நைட்லாம் விழித்து சம்பாதிக்க முடியுமா? அதே மாதிரி ஆண் அளவிற்கு நீண்ட நேரம் நின்று சம்பாதிக்க முடியாது. ஆணுக்குத்தான் எல்லாம் இயற்கையாகவே சம்பாதிக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் தாங்குகிற உடல் வளத்தை பலத்தை தந்திருக்கிறான். அது பெண்களால் முடியவே முடியாது. ஆணை இந்த விஷயத்தை ஆணை அடிக்கவே முடியாது. அதனால் எல்லா சக்தி இருக்கிறதுனால இயற்கையிலேயே சம்பாதிக்கிற அந்த ஆர்வத்தையும் சக்தியை கொடுத்ததுனால கடமை என்பது ஆணுக்கு தானே தவிர, பெண்கள் சரியத்தை நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த அளவில் அவசியத்தை தவிர வெளியே போய் பெண்களை சம்பாதிக்கணும் சரியத்தை மீறிங்கிறது நிச்சயமாக அதில் எந்த விதமான நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம். அல்லாஹ் இந்த உபதேசத்தை பின்பற்றி நடக்க நம் அனைவர்களுக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன்.